வெல்கம் டு அவர் ராஜ்பெரி கிச்சன். முருங்கைக்கீரை சாம்பார். ஹெல்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணோம்னு பார்ப்போம். இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு 3 டேஸ் ஆகுது உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தி. இப்போ 1 கட் கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு 1 கிளாஸு, பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் துவரம்பருப்பில் கூட இந்த சாம்பார் பண்ணலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 15 போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டெய்லியும் 10 சின்ன வெங்காயமாவது உங்கள் ஃபுட்டில் சேர்த்துட்டு வாங்க. சளி நெஞ்சு சளி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 10 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை சாம்பார் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன், பேலன்ஸை சாம்பார் எண்டில் 1 தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். பருப்பு தண்ணிலையும் நான் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், கொத்தமல்லி, பெருங்காயத்தூள். இப்போ 1 கடாயில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சின்ன சீரகம், இடித்து வச்ச பூண்டில் பாதி இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன், 1 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் பவுடர். நீங்கள் சாம்பார் பவுடர் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதுபோல் யூஸ் பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குடையே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கீரையை ஆட் பண்ணிடுறேன். கீரை போட்ட உடனே 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும், மூடி வச்சு கொதிக்க விடாதீங்க, அது கசப்பு தட்டிடும், கலரும் மாறிடும் கீரையோட கலரும். ஸோ மூடி வச்சு கீரையை எப்பயும் குக் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறது மேலே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது மேலே ஒரு தாளிப்பு நான் போடலான்ட்ருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம். இடித்து வச்ச பேலன்ஸ் உள்ள பூண்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், 2 இப்போ சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, நலமோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ராஜ்பெரி கிச்சனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.